வணக்கம் மக்களே. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உச்சநீதிமன்றம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த வழக்கில் வந்து அதிரடியாக திருப்பம் ஏற்படுவதற்கான ஒரு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் செய்த காரியம் தான் வந்து செந்தில் பாலாஜியின் வழக்கில் வந்து அதிரடியாக ஒரு திருப்பு முனியாக இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி வழக்கில் என்ன வந்து அந்த வாதத்தை முன் வச்சாரோ, அது மட்டும் இல்லாமல் அவர் போட்டப்பட்ட ஜாமீன் வழக்கில் வந்து செந்தில் பாலாஜிக்கு எதன் அடிப்படையில் வந்து அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்பதற்கான ஒரு பொய்யான அறிக்கையை வந்து அந்த மனுவில் வந்து போட்டிருப்பதாக தற்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் வந்து அதனை கண்டறிந்து இப்போ இந்த வழக்கில் அதிர்ச்சிகரமான ஒரு திருப்பு முறையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு செந்தில் பாலாஜியின் ஜாமீன் கலவில் வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வழக்கின் அந்த ஜாமீன் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்க அந்த மனுவின் அந்த திருப்பு முறை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி வழக்கில் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. உயர்நீதிமன்றம் அதிரடியாக தள்ளுபடி செஞ்சாங்க. ஏன் தள்ளுபடி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டெல்லாம் வந்து ஜாமீன் வழங்க முடியும். அவர் மீது மிகப்பெரிய ஒரு குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கும் நிலையில் அதுக்கான சரியான முறையில் எல்லா எவிடன்ஸுமே உச்சநீதிமன்றத்தில் வந்து அமலாக்கத்துறை ஏற்கனவே சப்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையிலுமே சப்மிட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்காவிட்டால் கண்டிப்பாக அமலாக்கத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும். அதனால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் புழல் சரியிலே அவருடைய பயணத்தை தொடங்கட்டும் அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அதிரடியாக உத்தரவிட்டு இந்த மனுவை வந்து தள்ளுபடி செய்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனை தொடர்ந்து தான் வழக்கறிஞர் வந்து திமுக செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணாங்க. அதுக்கான விசாரணையும் நடைபெற்றது. நடைபெற்ற பொழுது இரண்டு தரப்பு வழக்கறிஞரும் வந்து அவருடைய வாதத்தை முன் வச்சாங்க. செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து திமுக அவருடைய வழக்கறிஞர் வந்து வாதத்தை முன் வச்சாரு. முன் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு ஏன் ஜாமீன் வழங்க வேண்டும், எதுக்காக உயர்நீதிமன்றத்தில் உங்களுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செஞ்சாங்க, அதுக்கான சரியான முறையில் காரணம் என்ன, நீங்கள் உங்கள் தரப்பிலிருந்து என்ன வாதத்தை வச்சிங்க, அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜிக்கு எதற்காக ஜாமீன் வேண்டும் என்பதற்கான முழு விளக்கத்தையுமே நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது குறித்து வந்து வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் வந்து மயங்கி விழுந்ததாகவும், அதனை தொடர்ந்து அவசர அவசரமாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்து அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செஞ்சு செந்தில் பாலாஜியின் உடல்நிலையில் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சிகள் இருக்கு, கண்டிப்பாக அவர் ஓய்வெடுக்க வேண்டும், மீண்டும் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவருக்கு சிகிச்சை அளித்தே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான அறிக்கையை வந்து வெளியிட்டு அதனுடைய ரிப்போர்ட்டை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதனை தொடர்ந்து நீதிபதி அவர்கள் அதனை வந்து ரிப்போர்ட்டை வந்து பரிசோதனை செஞ்சுட்டு அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையிலும் கொடுத்து அதுக்கான முறையில் வந்து எல்லாமே சரியான முறையில் இருக்கா என்பதற்கான எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு தான் வந்து இந்த தீர்ப்பில் வந்து அதிரடியாக உயர்நீதிமன்றம் வழக்கு கொடுத்தாங்க. அதனை தொடர்ந்து தான் உச்சநீதிமன்றத்தில் இப்போ மேல்முறை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜியின் உடல்நிலை குறித்து பொய்யான அறிக்கையை வந்து அந்த மனுவில் அளித்திருப்பதாகவும், அதனை வந்து நீதிபதி அவர்கள் கண்டறிந்து இப்போ வந்து செந்தில் பாலாஜியின் வழக்கை தள்ளுபடி செய்யப்படும் நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டுள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக செந்தில் பாலாஜியின் ஜாமீன் கனவை வந்து சுக்குநூறாக்கிய வழக்கறிஞர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கப்போது. செந்தில் பாலாஜியின் நிலைமை வந்து ரொம்பவே கேள்விக்குறியாக இருக்குது. இதிலிருந்து எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வரப்போகிறாரு, மீண்டும் வந்து செந்தில் பாலாஜிக்கு 11வது முறையாக நீதிமன்ற காவல் கொடுக்க போகிறாங்க, கண்டிப்பாக அவருடைய பயணம் ஃபுல்லுமே புழல் சிறையிலே போயிட போகுது. நீதிமன்ற காவல் அவருடைய ஜாமீன் கனவு முடிவடைய போகிறது. அதே மாதிரி அவருக்கு கடைசியான இறுதி தீர்ப்பு கிடைக்குமா என்பது தான் தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்க்கல மக்களை, தற்பொழுது செந்தில் பாலாஜியின் ஜாமீன் கனவை அவருடைய வழக்கறிஞரே ஒரு துடை தெரிந்திருக்குள்ளார். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக சொல்லுங்கள்.